ரூமி ஒரு பெர்ஷியன் கவிஞர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு மாறுபட்ட சிந்தனைகளை நமக்கு கொடுத்துருக்காரு ஆழமான சிந்தனைகளையும் கொடுத்துருக்காரு நிறைய தத்துவங்களையும் கொடுத்துருக்காரு அவருடைய படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஒன்றா தொகுத்து ரூமிஸ் லிட்டில் புக் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்திலேருந்து நான் படித்து என்னை ரொம்ப சிந்திக்க தூண்டினேன் ரொம்ப ஆழமான கருத்துன்னு நினைக்கிற சில கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பெருமை அப்படின்ற மாய போர்வையை போத்துக்கிட்டு ஏதேதோ விஷயங்களை ரொம்ப பெருசுன்னு நம்பி அது பின்னாடி எவ்வளவு கடினமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா எவ்வளவு விசித்திரமானதாக இருக்குது இவ்வளவு முக்கியத்துவமற்ற ஒரு உயிரினமாக பிறந்து ஏதேதோ பெரிய கற்பனைகளை உருவாக்கி அதன் மூலமாக நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறோமே அப்படின்னு கேட்குறார் மனிதர்களை ஏன் முக்கியத்துவமற்ற உயிரினம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோளில் ரொம்ப தற்செயலா தோன்றுன ஒரு உயிர் தான் நம்ம நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை நம்மளோட ஆசைகளோ நம்மளோட தேவைகளோ இல்லை இதுதான் வாழ்க்கையின் நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு அர்த்தமோ உண்மையாவே அவ்வளவு பெரிய விஷயமா இருக்க முடியுமா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலிருந்து இருந்து போது அப்போ உண்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம ரொம்ப சிறிய நபர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியமான நபர் கிடையாது நான் செய்கிற ஒரு சின்ன செயல் இந்த பிரபஞ்சத்தை மாற்றி அமைக்க போகிறது கிடையாது சூரியனோட இருப்பிடத்தை மாற்ற போகிறது கிடையாது பூமியோட இருப்பிடத்தை மாற்ற போகிறது கிடையாது பூமியோட சுழற்சி வேகத்தை மாற்ற போகிறது கிடையாது அப்போது இவ்வளவு முக்கியமற்ற ஒரு உயிரினம் எவ்வளவு பெரிய கற்பனையை உருவாக்கி வச்சிருக்கு நான் இதை நீ செஞ்சே ஆகணும் செய்யலைன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிரும்னு எவ்வளவு கற்பனையை நமக்குள்ளே வச்சுருக்கோம் இதன்படி தான் நான் வாழணும்னு எவ்வளவு பெருமைகளை சேகரித்து வச்சுருக்கோம் இந்த பெருமைக்கு ஒரு கலங்கம் வந்துருச்சுன்னா இந்த உலகம் சுத்திரத்தை நிறுத்திடும் அப்படின்ற மாதிரியான கற்பனை நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குது அதை யோசித்து பார்த்தா எவ்வளவு விசித்திரமாக இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் என்னோடய மகிழ்ச்சி என்னை விட்டு போயிடுச்சே அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கவே கூடாது ஏன்னா மகிழ்ச்சி என்றைக்குமே நம்மளை விட்டு போக முடியாது அது தன்னோட உருவத்தை தான் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு குழந்தையோட மகிழ்ச்சி ஒரு தாய்ப்பாலில் இருக்குது ஒரு கட்டத்தில் மிட்டாய்கள் மேலே அது மாறுது இன்னொரு கட்டத்தில் ஒரு வாகனத்தின் மேதும் ஒரு காதலியின் மீதும் அது மாறுது ஒரு கட்டத்தில் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு விஷயமா அது மாறுது ஒரு கட்டத்தில் தான் முக்கியம் இன்னொரு கட்டத்தில் கடவுள் தான் முக்கியம்னு மாறுது இப்போ வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்து எனக்கு குடும்பம் தான் சந்தோஷம்னு நினைக்கிற ஒரு மனிதன் எனக்கு தாய்ப்பாலில் இருந்து வரக்கூடிய சந்தோஷம் வரலையேன்னு கவலைப்பட்டால் அது எவ்வளவு விசித்திரமான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் நமக்கு நேர்த்தி மகிழ்ச்சி கொடுத்த ஒரு விஷயம் என்கிட்ட இப்போ இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதும் இந்த மகிழ்ச்சின்றது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் வெவ்வேறு உருவத்தில் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நேர்த்தி வந்த மகிழ்ச்சி எனக்கு வரலையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அது மாற்று உருவத்தில் நமக்கு வரதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் அப்போ நம்மளோட வேலை நம்மளை விட்டு எந்த மகிழ்ச்சிலாம் போணுதுன்றதை கவனிக்கிறது கிடையாது எனக்கு இன்னைக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி வந்துக்கிட்டு இருக்குன்றதை கவனிக்கிறதும் தேடுறதும் அதை அனுபவிக்கிறதும் இதில் தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மகிழ்ச்சியை தருது அப்படின்னா நாளைக்கும் அது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நாளைக்கு இந்த மகிழ்ச்சி வேறு எந்த வடிவில் வரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை மட்டும்தான் நம்ம கூட வச்சுக்கணும் இந்த ஆர்வம் நம்மள்கிட்ட இருக்கிறப்போ இருந்து மகிழ்ச்சியை யாராலும் பறித்து எடுக்கவே முடியாது அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உன் வீட்டில் இருப்பிடம் கொடுத்தினா அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் விருந்தாளியாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறார் அகங்காரத்தை என் கூட நான் வச்சுக்கணும் இல்லைனா அறிவை என் கூட வச்சுக்கணும் இதில் முக்கியமாக அவர் சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அகங்காரத்தை என் வீட்டில் ஒரு உறுப்பினராக நான் சேர்த்தேன்னா அறிவுன்றது இல்லாமலேலாம் போகாது ஒரு விருந்தாளியாக மாறும் அப்பப்போ தான் வந்துட்டு போகும் என் நேரமோ அகங்காரன்றது என் கூட இருக்கும் அதே மாதிரி அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை என் வீட்டில் இரு இருக்க ஒரு நபராக நான் மாற்றினேன்னா அகங்காரன்றது இல்லாமல்லாம் போகாது ]gas難i. அது விருந்தாளியாக மாறும் அது அப்பப்போ வந்துட்டு போகும் அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த அகங்காரம் இந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை முற்றிலுமா அழிக்க முடியாது அழிக்க வேண்டிய தேவையும் கிடையாது அதை அழிக்கணும்னு நினைத்து நம்மளோட நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது இல்லை அதை அழிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு கவலைக்குள்ளே நம்ம போகணுன்ற அவசியமும் கிடையாது அறிவுக்கு இருப்பிடம் கொடுத்தா அகங்காரம் அப்பப்போ வந்துட்டு போகும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அகங்காரத்துக்கு இருப்பிடத்தை கொடுத்து அறிவு அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி மட்டும் நம்ம மாற்றக்கூடாது தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட நீ இந்த கருவறையை விட்டு வெளியே வந்தால் உனக்காக பச்சை பசேல் என்ற ஒரு பெரிய காடு காத்துக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய மலைகள் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய நதி காத்துக்கிட்டு இருக்கு பெரிய நீல வானம் காத்துக்கிட்டு இருக்கு அதில் பறக்கக்கூடிய பறவைகளும் இந்த இருக்கிற யானைகளும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தையால் அதை நம்பவே முடியாது இதை சொல்கிற ஒரு நபரை பார்க்கும்போது முட்டாள் மாதிரி தான் அந்த குழந்தைக்கு தோணும் ஏன்னா அந்த குழந்தை இன்னி வரைக்கும் பார்த்த ஒரே விஷயம் அந்த இருட்டான கருவறை மட்டும்தான் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை நம்மளோட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்த நம்மளோட புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த ஒரு நபர் சொல்கிறப்பையும் நமக்கு அப்படி தோணும் அவரை பார்க்கும்போது ஒரு முட்டாள் மாதிரி தோணிடும் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு புரியாத விஷயங்களும் பல இருக்குது நமக்கு தெரியாத விஷயமும் நிறையா இருக்குது நம்ம பார்க்காத விஷயமும் நிறையா இருக்குது நம்ம பார்க்காத ஏதோ ஒரு விஷயத்தை இன்னொரு நபர் பார்த்து நமக்கு சொல்லும்போது அவர் ஒரு முட்டாள் மாதிரி தெரிகிறதுல ஆச்சரியம் இல்லை அது ரொம்ப இயல்பு தான் ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவரை நம்ம மதிக்க ஆரம்பிப்போம் அடுத்த மனிதருடைய பார்வையையும் அவருடைய புரிதலையும் அவர் எந்த விஷயங்களை தெரிந்து வைத்திருக்காரோ அதெல்லாம் மதிக்க கற்றுக்கிட்டோன்னா அவருக்கு தெரிந்த விஷயத்தையும் நம்மளால் கற்றுக்க முடியும் ஒரு காதலிக்கிட்ட காதலன் கேட்குறான் நான் இல்லைன்னா நீ என்ன ஆவ அப்படின்னு அதுக்கு காதலி சொல்கிறா நீ இல்லைன்னா நான் தொலைந்து போனவளாக ஆயிடுவேன் தண்ணீரற்ற மீன் போல ஆயிடுவேன் அப்படின்னு அதற்கு காதலன் திரும்ப சொல்கிறான் அப்போ அது உன்னோட தப்பு தான் அப்படின்னு ரூமி காதலை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கார் இது ரொம்ப ஆழமான கருத்தாக எனக்கு பட்டுச்சு ஒரு நபரை நீங்கள் காதலிக்கிறீங்க ஒரு நபர் மேலே அன்பு செலுத்துறீங்கன்றது தவறே கிடையாது அவர் மேலே உண்மையாக நீங்கள் அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் காட்டுவீங்க அவர் இல்லாமலேயும் உங்களால் வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறது தான் உண்மையாக அவர் மேலே நீங்கள் அன்பு செலுத்துறதுக்கான ஒரு அடையாளம் அவரை என் நேரமும் என் கூட நான் வச்சுக்கணும் அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு முற்றிலுமா அவர் மேலே சார்ந்த ஒரு நபராக நீங்கள் இருக்கவே கூடாது முக்கியமாக உணர்வுகளுக்காக அவர் மேலே நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் சாராமல் இருக்கும்போது தான் அந்த மனிதரை நீங்கள் உண்மையாக வாழவே அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் புரியிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம நம்மளோட குழந்தைகள் மேலே நம்ம எவ்வளவு அன்பு வச்சுருக்கோம் எவ்வளவு அன்பு வச்சுருக்கோன்றதை எப்படி நம்ம காட்டணும்னா அந்த குழந்தைய அதோட வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது மூலியமாக மட்டும்தான் அந்த அன்பை நம்மளால் வெளிப்படுத்த முடியும் நம்மளோட ஊரை விட்டு வேற ஒரு ஊரில் போய் படிக்க போறேன்னு அந்த குழந்தை சொன்னால் இல்லை என் கூடவே நீ இருக்கணும்னு சொல்கிறது அன்பு கிடையாது நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு வேற ஒரு கலாச்சாரத்தில் போய் அது வாழ போறேன்னு அந்த குழந்தை சொல்கிறப்போ இல்லை நீ என் கலாச்சாரத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு பூட்டி வைக்கிறது அன்பு கிடையாது அந்த குழந்தை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டாலும் உனக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுன்னு நம்ம அனுமதிக்கிறது தான் உண்மையான அன்பு சில சமயம் அந்த குழந்தை தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு தவறு மாதிரி தெரியலாம் அது தவறாக இருந்தாலும் நீ அதை பண்ணிப்பார் பண்ணி தவறாக இருந்தால் அதற்கு வரக்கூடிய தண்டனையும் அதுலேருந்து வரக்கூடிய பாடத்தையும் நீயே கற்றுக்கோ அப்படின்னு அனுமதிக்கிறது தான் அந்த மீது நம்ம விற்றுருக்கிற அன்பு இது ஒரு கலாச்சாரத்தை விட்டு போகிறது வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தான் பொருந்தும் ரொம்ப தவறான தீய பழக்கங்களுக்கு இதை நான் சொல்லலை முக்காவாசி நேரம் நம்ம கலாச்சாரத்தை மீறினாலே இந்த குழந்தை தவறு செய்யுதுன்னா நம்ம நினைக்கிறோம் நான் படிக்கணும்னு சொல்கிற விஷயத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னால் சொல்கிறோம் நான் சொல்கிற வேலையை தாண்டி வேறு வேலையை செய்யணும்னு அந்த குழந்தை சொன்னால் அங்கேயும் தவறுன்னு சொல்கிறோம் அந்த இடத்துக்கு தான் இதை பொருந்துமே தவிர ஒரு குழந்தை ஒரு தீய பழக்கத்துக்கு நான் அடிமையாக போகிறேன்னு சொல்கிற இடத்துக்கு நான் சொல்லலை என் வீட்டு விருந்தாளியை தேடி தெருவெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ பிரிய முட்டால் அவர் என் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கார் இரவானது தெருவில் கூட்டமாக மக்கள் நின்று திருடன் திருடன் அவனை பிடிங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க திருடன் எங்கன்னு தேடி பார்க்கும்போது அவனும் அதே கூட்டத்துக்கு நடுவில் நின்று திருடன் திருட அவனை பிடிங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தான் நம்ம யாரை தேடுறோம் அவரை ஏன் வெளியே தேடுறோம் நம்ம யாரை தேடுறோமோ அவர் நமக்குள்ளே தான் இருக்கார் நம்மளை விட ரொம்ப அருகாமையில் நமக்கு இருக்கார் அவரை ஏன் வெளியே தேடிகிட்டு இருக்கோம் அன்பை ஒரு மலர் போல பொறுமையாக வளர்த்தெடுத்தோம் அப்படின்னா அவர் நமக்குள்ளே தான் இருக்கார்ன்றது நமக்கு தெரியும்னு சொல்கிறார் ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக சிந்தனை மாதிரி இது உங்களுக்கு தெரியலாம் ரூமி வெறும் தத்துவத்தை பற்றி மட்டும் பேசலை கடவுளை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் பேசியிருக்கார் அவர் ஆன்மீகத்தில் எவ்வளவு உயர்ந்த சிந்தனையை வச்சிருக்காரு அப்படின்றது இந்த ஒரு கவிதையிலிருந்தே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தகுதி நீங்கள் எந்த மாதிரி சிந்தனையை உங்கள் மனதிற்குள் அனுமதிக்கிறீங்கன்றதை பொறுத்தே அமையும் சோகமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுங்க சோகமான சிந்தனைகள் தான் உங்க இதயத்தை சுத்தம் செய்யும் சோகமான சிந்தனைகள் தான் மகிழ்ச்சி என்னும் மலர் உங்க மனது என்னும் நிலத்தில் வரத்துக்காக அந்த நிலத்தை தயார்படுத்தும் அப்படின்னு சொல்றார் ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை இது என்னோட எண்ணம் தான் என் வாழ்க்கைய வடிவமைக்கும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லும்போது போது நம்ம என்ன நினைச்சிடுவோம்னா அப்ப ரொம்ப நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனையையும் நான் வச்சுக்கணும் எதிர்மறையான சிந்தனைகளை நான் எனக்குள்ளே கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனா இங்கே பிரச்சனை என்னென்னா எதை நம்ம எதிர்மறைன்னு சொல்கிறோம் ஒரு தீய எண்ணங்களையோ ஒரு தவறு செய்யணுன்ற ஒரு எண்ணங்களையோ ஒன்று தவற பழி வாங்கணுன்ற எண்ணங்களையோ எதிர்மறைன்னு சொல்றதுல தப்பு கிடையாது ஆனால் சோகத்தையே சில சமயம் நம்ம எதிர்மறை அப்படின்னு சொல்லிடுவோம் நமக்குள்ள ஒரு சோகம் வர்றத எதிர்மறையான சிந்தனைன்னு நம்ம நிறைய நேரம் தவறாக நினைத்து அந்த சோகம் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் மகிழ்ச்சின்றது மட்டும்தான் நேர்மறை அப்படின்னு நினைப்போம் அதை தெளிய வைக்கிறதுக்கு ரூமி இங்கே என்ன சொல்றாருன்னா சோகம் அப்படின்றதும் நேர்மறையான சிந்தனை தான் சோகம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்ததுன்னா அது மகிழ்ச்சிக்கான விதையாக இருக்கும் மகிழ்ச்சிக்கான நீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இதயத்தை சுத்தம் படுத்தக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய சோகம் தான் அப்படின்னு சொல்கிறார் சோகத்தை என்றைக்குமே நிராகரிக்காதீங்க அது வரக்கூடாதுன்னு உங்களுக்கு நினைக்காதீங்க அது வரும்போது அதை முழுமையாக அனுபவிக்கிறது தான் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி ஒரு குட்டையின் மீது ஒரு களை செடி பறந்து விரிந்திருக்கிறப்போ அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை எப்படி நம்மளால் பார்க்க முடியாதோ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஆசைகள் நம்மளோட மனதை மூடி மறைக்குது அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லலை உங்களோட ஆசையை கையால் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் எனக்கு ஒரு ஆசை வரக்கூடாதுன்னு நம்ம நினைத்தோம்னா அங்கே நம்ம ஒவ்வொரு தடவை போதும் அது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதற்கு பதிலாக ஆசைன்றது வரது ரொம்ப இயல்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஆசை வரும்போது அதை இயல்பாக நம்மளால் கையாள முடியும் சில சமயம் ஒரு ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிடைக்காத போது அந்த ஆசைக்காக நம்ம என்ன செய்யறோன்றது தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய விஷயம் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காம போகிறது சாதாரணம் தான் அது ஒரு பிரச்சனை இல்லைன்றத புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா ஆசைக்காக எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டோம் நம்மளோட மனதை நம்மளால தெளிவா பார்க்க முடியும் ஒரு மலர் என்றைக்குமே அதோட நறுமணத்தையும் அதோட நிறத்தையும் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறது கிடையாது ஆனா மனிதன் மட்டும்தான் அவனுடைய சோகத்தையும் துக்கத்தையும் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறான் சோகத்தை மனதிலிருந்து இதயத்திலிருந்து வெளிப்படுத்தினா அந்த சோகம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போகும் அது கரையும் போது உள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை உள்ளே இருக்கிற பேரின்பத்தை நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறார் திரும்பவும் சோகத்தோட முக்கியத்துவத்தை இங்கே சொல்கிறார் ஒரு மலருக்கு அதோட நிறமும் அதோட நறுமரம் நறுமணமும் தான் அடையாளமாக இருக்குது அதே மாதிரி ஒரு மனிதன் எதற்காக வருத்தப்படுறான் எதை பார்த்து சோகமடைகிறான் அப்படின்றத வச்சு தான் அவன் யாருன்றதே நம்மளால் சொல்ல முடியும் எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு விளையாட்டு பொம்மை கிடைக்கலன்னு அழுதன்னா நான் ஒரு குழந்தை எனக்கு யாருனே தெரியாத எனக்கு பழக்கமே இல்லாத ஒரு மனிதனுடைய துன்பத்தை பார்த்து நான் அழுதன்னா நான் ஒரு பெரிய மனிதன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு மனிதன் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதை கவனிக்கணும் அவன் எதை பார்த்து அலறான் அப்படின்றத தான் கவனிக்கணும் அப்போ என்னோட அழுகையை நான் மூடி மறைக்கிறேன் என்னோட சோகத்தை நான் மூடி மறைக்கிறேன் என்னோட துன்பத்தை நான் மூடி மறைக்கிறேன்னு நாங்கள் என்ன அர்த்தம் ஒரு மலர் அதோட நிறத்தையும் அதோட நறுமணத்தையும் மூடி மறைக்கிற மாதிரி தான் நான் யாருன்றதையே நான் மூடி மறைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதை பார்த்து சோகமாக இருந்தாலும் எதை பார்த்து அழுகை வந்தாலும் எதை பார்த்து நீங்கள் துக்கமாக உணர்ந்தாலும் அதை அப்படியே வெளிப்படுத்துங்க அதுதான் நீங்கள் ஒரு திரையை காற்று அழகாக விளக்கி அந்த திரைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை காட்டும் அதே மாதிரி ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகள் அவனுடைய மனதின் மீது இருக்கிற திரையை விளக்கி அவன் மனதுக்குள்ளே என்ன இருக்குன்றத காட்டும் புத்திசாலிகள் அதனால தான் அதிகமாக பேசுறதில்லை அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு நையாண்டியோட அதே நேரத்தில் ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இங்கே புத்திசாலி யார் முட்டாள் யார் புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் வித்தியாசமே கிடையாது அனைத்து மனிதர்களுமே புத்திசாலியாக இருக்க முடியும் அனைத்து மனிதர்களுமே முட்டாளாக இருக்க முடியும் ஏன்னா அனைத்து மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரியும் ஏதோ ஒரு விஷயம் தெரியாது அப்போ அனைவருக்குமே ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறப்போ ஒரு சில மனிதர்களை மட்டும் புத்திசாலின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் ஒரு சில மனிதர்களை மட்டும் ஏன் முட்டாள்னு சொல்கிறோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா புத்திசாலிகள் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது தெரியாத விஷயத்தை பற்றி அவங்க பேசாமல் இருக்கிறப்போ தெரியாத விஷயத்தின் மீது அவங்க போட்டு வைத்திருக்கிற திரையை அந்த காற்று விளக்குறதே கிடையாது அதனால இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது அதனால அவங்க புத்திசாலியாக காட்சியளிக்கிறாங்க அதே நேரத்தில் முட்டாள்கள் தெரியாத விஷயங்களை பற்றியும் அதிகமாக பேசணும்னு நினைக்கிறாங்க அதிகமாக பேசுகிறாங்க அதனால அவங்களுடைய தெரியாத விஷயத்தை மூடி மறைக்கிற அந்த திரை விலகி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்ற பிம்பத்தை நமக்கு கொடுக்குது ஆழமாக யோசித்து பார்த்தா ரெண்டு பேருமே ஒன்று புத்திசாலிகள் தனக்கு தெரிந்த விஷயத்தை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க முட்டாள்கள் தனக்கு தெரியாத விஷயத்தை பற்றியும் பேசி மாட்டிக்கொள்கிறார்கள் இங்கே இன்னொரு ஆழமான விஷயத்தையும் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்ம யாருன்றதையும் இந்த உலகத்துக்கு காட்டும் அதனால் நம்ம பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுகிற வார்த்தைகளை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் அடுத்தவங்களை சிந்திக்க தூண்டக்கூடிய வார்த்தைகளாகவும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதுக்கு அது அடையாளமாக இருக்கலாம் இரும்பை உருக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நெருப்பில் ஆப்பிள் பழத்தை சுட்டு நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது ரொம்ப கடினமான பாதையை கடந்து நான் போயிட்ருக்கனே அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஒரு இரும்புன்னு அர்த்தம் நான் ஆப்பிள் பழம் மாதிரி ரொம்ப மெதுவான ரொம்ப இலகுவான நபர் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஒரு இரும்பை நம்ம எதற்கு உருக்குவோம் ஒரு கடினமான ரொம்ப முக்கியமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு பொருளை செய்கிறதுக்கு தான் அப்போது வாழ்க்கையில் அதிகமான கடினம் நமக்கு வருது ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான நீடித்து நிலைக்கக்கூடிய ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஏதோ ஒரு நபராக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே வச்சுக்கணும் ரூமி இப்படிப்பட்ட புறவாழ்வு சார்ந்த ஆழமான வாழ்வியல் கருத்தை மட்டும் சொல்லலை ரொம்ப ஆழமான அழகான காதல் கவிதைகளையும் அவர் எழுதியிருக்காரு இப்படிப்பட்ட கவிதையில் ஒன்று கூட நான் சொல்லாமல் ரூமியை பற்றி முழுதாக பேசி முடித்தேன் அப்படின்னா ரூமி உண்மையாக எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத உங்களுக்கு காட்டாமலே போயிடுவேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் ரொம்ப அழகாக எழுதியிருந்த ஆழமாக எழுதியிருந்த ஒரு காதல் கவிதையே சொல்கிறேன் லெட் the dust அண்டர் your ஃபீட் செட்டில் ஆன் மை ஐஸ் வென் யூ torment மி ஐ ரிஜாய்ஸ் ஃபார் இட் இஸ் அ சைன் ஆஃப் your லாயல்ட்டி அப்படின்னு சொல்கிறார் பெர்ஷியன் லாங்குவேஜில் ரொம்ப அழகாக இதை அவர் எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி இவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா உன் காலடி தூசிக்கு என் கண்ணில் அடைக்கலம் கொடுப்பேன் நீ படுத்தும் பாட்டினில் என் விஸ்வாசத்தை காட்டி மகிழ்ந்து தவிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காதல் வயப்பட்ட நபர் எழுதக்கூடிய கவிதை இது ரூமி இப்படிப்பட்ட காதல் கவிதையை மட்டும் எழுதலை ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த கடவுள் பத்தின கவிதையும் எழுதியிருக்காரு மது பத்தின போதை பத்தன கவிதையும் எழுதியிருக்காரு கடவுள் பத்தின கவிதை ஒன்று சொல்லிட்டேன் அவர் எழுதின காதல் பத்தின கவிதையும் ஒன்று சொல்லிட்டேன் மது பற்றி நம்ம பேச வேணாம் ஒரு பேரழிவை ஏற்படுத்திய மலை ஓய்ந்த பின் பாருங்கள் சிறு சிறு முற்கள் மீதும் மலர்கள் பூத்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் எவ்வளவு ஆழமான கருத்து ஒரு பெரிய மலை வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு நாள் முற்களாக பார்த்த விஷயங்கள்லாம் மலராக மாறி இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் எனக்கு சுவையான உணவே போட மாட்டுறாங்களே நான் கேட்ட பொம்மைகளை வாங்கி தர மாட்டுறாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் திடீர்னு நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஒரு பெரிய உயிர்கொல்லி நோய் வருது அவங்கள எப்படியாவது இந்த நோயிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஒரு ஆறு மாதம் போராடி அவங்கள வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அதே அம்மாவும் அதே அப்பாவும் நமக்கு கொடுக்குற அந்த சாதாரண உணவே இப்போது ரொம்ப சுவையானதாக தெரியும் அவங்க நமக்கு கேட்ட பொம்மையாக வாங்கி தரலனாலும் அவங்க நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பணுன்னு நமக்கு தெரியும் இவ்வளவு நாள் சின்ன கஷ்டமாக நமக்கு இருந்தது சின்ன முள்ளாக இருந்த அந்த சுவைமிக்க உணவும் ஆசைப்பட்ட பொம்மையும் இப்போது தானாகவே இந்த பெரிய மலை ஓய்ந்ததுக்கப்புறம் மலர்களாக மாறியிருக்கும் இது ஒரு ஆழமான சிந்தனை இந்த சிந்தனை முடியும் இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதே மாதிரி ஒரு காமம் என்னும் காலத்தை எவ்வளவு நாள் தான் உங்களோட இதயத்துக்குள்ளே நீங்கள் அடக்கி வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த ஓய்ந்ததுக்கு அப்புறம் மலர்கள் தோன்றும் அப்படின்ற விஷயத்தை காமத்தோடு அவர் இணைத்து பார்க்குறாரு இதை எந்த வழியில் அவர் இணைத்து பார்க்குறாரு காமம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வந்தால் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய மலர்களை பற்றி அவர் பேசுகிறாரா இல்லை காமத்தால் நம்ம ஈடுபடக்கூடிய உடல் உறவு முடிந்த அடுத்த சில வினாடிகளுக்கு நமக்குள் ஏற்படும் தெளிவை பற்றி மட்டும் பேசுகிறாரா அப்படின்றது தெரியல ஒரு ஆழமான சிந்தனையாளர் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அவர் ஒரு விஷயம் சொன்னால் அதிலிருந்து நூறு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் ரூமி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளருன்றதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இந்த வரிகள் அழகிய மலர்கள் கண்ணுக்கு விருந்தாக இருக்கலாம் ஆனால் அதுக்காக அதை எடுத்து சாப்பிட போகிறேன்னு நீ சாப்பிட்டினா அதுவே உன்னை கொல்லக்கூட செய்யலாம் எவ்வளவு ஆழமான கருத்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் என் கூட பணியாற்றுகிற ஒரு பையன் ஒரு விஷயத்தை சொன்னான் அண்ணா எனக்கு வாகனம் ஓட்டுறதும் வாகனத்தை பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு வாகன பொறியாளனா ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு பிடிச்சது வாகனத்தை பார்க்குறதும் வாகனத்தை ஓட்டதும் தான் வாகனத்தை உருவாக்குறது கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த பார்க்கறதோடு நிறுத்திக்கணும் அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு படம் பார்க்க பிடிச்சிருக்குன்னா படம் பாருங்க தவறு கிடையாது படம் பார்க்க பிடிச்சிருக்கு அதனால நான் படம் எடுக்க போகிறேன்னு போனீங்கன்னா அங்கே உங்களால் சாதிக்க முடியுமான்னு உங்களுக்கு தெரியாது சில சமயம் நீங்கள் இறந்து போகலாம் எனக்கு ஒரு விஷயம் பார்க்க பிடிச்சிருக்குன்னா பாருங்கள் எனக்கு ஒரு விஷயம் செய்ய பிடிச்சிருக்குன்னா செய்யுங்க ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்றோடு ஒன்று போட்டு குழப்பிக்காதீங்க இந்த தெளிவு உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இது ஒரு வேலைக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்க பிடிச்சிருக்குன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு பையனை பார்க்க பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கிட்டே இருங்க பார்க்க பிடிச்சிருக்குன்றதுனால அவங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணுன்னு நினச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கல்யாணமான பலர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் ஒரு நபரை எதற்காக பிடித்திருக்கோ அதை மட்டும்தான் அவர் கூட செய்யணும் அதற்காக அவரை என்னோடய வாழ்க்கையாக மாற்றணும்னு நினைத்தீங்கன்னா அது மிகப்பெரிய துயரத்தில் போய் முடியலாம் ஒரு இடத்துல ரூமி சொல்கிறாரு மெத்தையில் காலை நீட்டி எவ்வளவு சுகத்தோடு படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி படுக்கும்போது இதை நான் கடன் வாங்கியிருக்கேன்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு இது எவ்வளவு ஆழமான சிந்தனை ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தால் இதை யோசிக்க முடியும் இதில் என்ன ஆழமான சிந்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மெத்தை மீது ரொம்ப சுகமாக காலை நீட்டி படுக்கிறப்போ இதை நான் கடன் வாங்கியிருக்கேன்றதே மறந்துடுறேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு இங்கே நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க அவரு மெத்தையை பற்றி பேசுகிறாரா உடம்பை பற்றி பேசுகிறாரா எதை அவர் கடன் வாங்கினதான் இங்கே அவர் சொல்கிறாரு அப்படின்ற கேள்வியை கேட்டு ஒரு சில மணி நேரம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்ன்றது உங்களுக்கு புரிய வரும் இன்னொரு மனிதனை கோவம் என்னும் கத்தியால் தாக்க முயற்சி பண்ணால் காயப்படுவது என்னவோ நீ தான் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப எளிமையான நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு கருத்து தான் இன்னைக்கு காலையில் கூட என்னோடய நண்பருக்கு இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னென்னா ஒரு மனிதர் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு நம்மளை காயப்படுத்திட்டார் அங்கே நீங்கள் என்ன செய்யணும் அவரை அவரை நசிங்கப்படுத்தினால் ஒரு பொருட்டே இல்லை அவர் ஒரு பெரிய நபர் இல்லை அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஏன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போனால் அந்த காயம் தானாக ஆறிடும் ஆனால் என்னை நீ காயப்படுத்திட்டியே ஒன்று நான் திருப்பி காயப்படுத்த போகிறேன்னு கோபத்தோடு கத்தியை எடுத்துக்கிட்டு போனால் அவரை நீங்கள் காயப்படுத்துவீங்களோ இல்லையோ அந்த கோபம் உங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த கோபம் இருக்கும்போது அவர் ஏற்படுத்தின காயத்தை அது நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் அது நினைவூட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த காயம் ஆறவே போகிறது கிடையாது ஸோ கோவம்ன்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற காயம் எந்த காயத்துக்காக அந்த கத்தியை கையில் எடுத்தீங்களோ அந்த காயத்துக்குள்ளேயே அந்த கத்தியை விட்டு எடுக்கிறதுக்கு சமம் கண்ணாடியில் உங்களை பார்க்குறப்போ நீங்கள் அழகாக தெரிஞ்சாலும் அசிங்கமாக தெரிஞ்சாலும் நீங்கள் பார்க்குறது என்னவோ உங்களை தான் அப்படின்னு சொல்கிறாரு இதுவும் எவ்வளோ ஆழமான ஒரு கருத்து என்னை பல மணி நேரம் இதுவும் சிந்திக்க தூண்டிக்கிட்டே இருந்துச்சு அவர் எதை சொல்கிறாரு நான் கண்ணாடியில் பார்க்குறேன் என்னை பார்க்கும்போது நான் ஒரு அழகான நபர் அப்படின்னு எனக்கு தோணுது அங்கே நான் யாரை பார்க்குறேன் என்னை தான் பார்க்குறேன் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் ரொம்ப அழகாலாம் இல்லை அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது அங்கே நான் யாரை பார்க்குறேன் என்னை தான் பார்க்குறேன் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள் என்ன நான் பார்க்குறேன்னு சொல்கிறது எது கண்ணாடியில் என்ன நான் அழகாக பார்த்தன்னா அழகு அப்படின்னு எதை நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன் எதை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற எனக்குள் இருக்கும் புரிதலை நான் அங்கே பார்க்குறேன் என்னை பார்க்கும்போது எனக்கு அழகாக தோணுனதுன்னா ஒரு மனிதனை நான் பார்க்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அழகியலை நான் பார்க்க கற்று வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னை நான் பார்க்கும்போது எனக்கு அழகாக தெரியலன்னா ஒரு மனிதனை இவன் அழகு இல்லை அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்பமான புரிதல் எனக்குள்ளே இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன் என்னை நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை பற்றி அவர் பேசுகிறேன் கண்ணாடியில் தெரிகிற எண்ணை பார்த்து எப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்கிறேனோ அந்த முடிவு எனக்குள்ள உண்மையாக இருக்கிற ஆழமான புரிதல் என்னன்ற உண்மையான எண்ணை எனக்கு காட்டுது இல்லை இதை வேறு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு நான் ஒரு அழகான நபராகவோ இல்லை எனக்கு நான் ஒரு அசிங்கமான நபராக தெரிந்தால் என் மீது எனக்கு எவ்வளவு பிரியம் இருக்குன்ற உண்மைத்தன்மையும் நான் பார்க்குறேன் ஒரு சாதாரண ஒரு வரி தான் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் அழகாக தெரிந்தாலும் அசிங்கமாக தெரிந்தாலும் அங்கே பார்க்குறது என்னவோ என்னதான் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்தா அவர் எதை சொல்கிறாரு கண்ணாடியில் தரும் பிம்பத்தை மட்டும் சொல்கிறாரா இல்லை கண்ணாடியில் த தெரியும் பிம்பத்தை எப்படி நம்ம பார்க்குறோன்ற உண்மையான புரிதலை பற்றி அவர் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருந்தது சின்ன சின்ன அற்பமான இன்பங்கள் மின்னலை போன்றது ஒவ்வொரு மின்னலுக்கு பின்பும் மாபெரும் இருட்டு காத்து இருக்கிறது மின்னலின் ஒளி வெகு சில வினாடிகளே நீடிக்கக்கூடியது அதில் உங்களால் ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளவு ஆழமான கருத்து எவ்வளவு ஆழமான கருத்துன்னு எத்தனை தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையாகவே என்ன ரொம்ப வியவைக் வியக்க வைக்கக்கூடிய விஷயமா இது இருக்குது சின்ன சின்ன அற்பமான இன்பத்திற்காக நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் மின்னலை போல அப்போ ஒரு வெளிச்சத்தை ரொம்ப சில வினாடிகளுக்கு நமக்கு கொடுத்துடலாம் ஆனால் அந்த வெளிச்சம் போனதுக்கப்புறம் நீண்ட காலத்துக்கு மிகப்பெரிய இருள் தான் நமக்கு இருக்க போகுது யாரோ ஒரு நபர் ஒரு புகை பிடிக்கிறாங்க பார்த்த உடனே இந்த சிற்ப சின்ன அற்பமான இன்பம் எனக்கும் வேணும்னு நினச்சி அந்த புகையை வாங்கி பிடித்தன ஒரு சில வினாடிகளுக்கு ஒரு மின்னலை போன்ற வெளிச்சத்தை ஒரு மகிழ்ச்சியை எனக்கு அது கொடுக்கலாம் ஒரு இன்பத்தை கொடுக்கலாம் ஆனால் அதை தூக்கி போட்டதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க எனக்குள்ள ஒரு இருள் தான் இருக்க போகுது ஒரு புற்றுநோயை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது திரும்ப என் வாழ்க்கையில் வெவ்வேறு இடங்களில் உண்மையான கவனத்தை செலுத்த விடாமல் அது என்ன செய்யலாம் அது மட்டும் கிடையாது இந்த சின்ன இன்பத்தை வச்சு உங்களால் புத்தகம் படிக்க முடியாது வாழ்க்கை பயணத்தை பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் இந்த சின்ன இன்பத்தில் நான் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால் செய்யவே முடியாது வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் குறுகிய மனம் படைத்தவருக்கு இந்த உலகமே குறுகிய விஷயம்தான் ஆனால் நண்பர்களோட வாழ்க்கையை செலவழிக்கணும்னு நினைக்கிற ஒரு நபருக்கு இந்த உலகம் மாபெரும் பூந்தோட்டமாக மாறும் அப்படின்னு சொல்கிறார் நண்பர்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்கிறாரு நண்பர்கள் இல்லாத நபரே குறுகிய மனம் படைத்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதையும் சொல்கிறார் வாழ்க்கையில் நட்பு எவ்வளவு முக்கியன்றதை பற்றி இங்கே அவர் பேசியிருக்கார் ஒரு பயணி வெளியில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி பயணித்தான் என்றால் அவன் வாழ்வின் அர்த்தத்தை பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கும் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பொருந்தி போகிற மாதிரி தோணுது வாழ்க்கையில் பயணம் பண்ணுங்கள் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம்னு பல பேர் சொல்லுவாங்க எங்கே பயணம் பண்ணணும் எந்த ஊருக்கு போனால் என் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுப்பேன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போகணுமா எல்லா ஊருக்கும் போயிட்டா என் வாழ்க்கையை எனக்கு புரிஞ்சிடுமா வெளிப்புற பயணங்கள் என்றைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லித்தராது வெளிப்புற பயணங்களை நம்ம பண்றதுக்கான காரணம் வெளிப்புற நிகழ்வுகளையும் வெளிப்புற அழகியலை ரசிக்கிறதுக்கும் தான் அதில் தவறு கிடையாது நீங்க பல்வேறு பயணங்களை மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கிருக்கும் நபர்களை பார்க்குறதோ அங்கே இருக்கும் அழகியலை ரசிக்கிறதோ தவறு கிடையாது அது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க செய்யலாம் ஆனால் அது எனக்கு வாழ்க்கையை சொல்லி தந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்றைக்குமே வச்சுக்கக்கூடாது வாழ்க்கையை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை உள்நோக்கிய இருந்து படிங்க வாழ்க்கையை படிக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு உலகத்துக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது வாழ்க்கை ஏன்னா உங்கள் கூட என்றைக்குமே இருக்குது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்கன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டாலும் எதை புரிஞ்சுக்கலனாலும் வாழ்க்கைன்றது நகர்ந்து போயிட்டு தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்தே உங்களால் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோங்க புத்தர் போதிமரத்தின் அடியில் இருக்கும்போது அவருக்கு ஞானம் பிறந்ததுன்றது உண்மைதான் ஏன்னா அதுலேருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞானத்திற்காக நீங்கள் தேடி அலைய வேண்டிய தேவையில்லை அமைதியாக உட்கார்ந்து ஒரு இருந்தே ஞானத்தை உங்களால் அடைய முடியுன்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் நம்ம புரிஞ்சிக்கிட்டாங்கணும் இந்த ஞான தேடலுக்காக எங்கெங்கேயோ போகாதீங்க சில சமயம் எனக்கு பல இடங்களை போய் பார்க்க பிடிக்குது அந்த அழகியில் ரசிக்க பிடிக்குது அப்படின்ற ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக வாழ்க்கை பயணம்னு மாற்றாதீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க ஆனால் அதற்கு காரணம் சொல்லணுன்றதுக்காக மட்டும் நான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறேன் இதை தான் வாழ்க்கை அப்படின்ற நியாயத்தை கொடுக்காதீங்க அதை செஞ்சால் மட்டும் வாழ்க்கை கிடையாது எதை செஞ்சாலுமே அது வாழ்க்கை தான் அதை உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யலாம் ஒருத்தன் கடவுளை பார்த்து கேட்டானா நல்லவனும் கெட்டவனும் ரெண்டு பேருமே நரகத்தின் வழியாக தான் போகணுன்னு சொன்னிங்களே உண்மையா அப்படின்னு கடவுள் சொன்னாராம் ஆமாம் ஏன்னா நரகமும் சொர்க்கமும் வெவ்வேறு இடங்கள் கிடையாது ரெண்டுமே ஒரே இடம்தான் இந்த இடத்துல நீ இருக்கும்போது உனக்குள்ள அற்பமான எண்ணங்கள் இருந்தா இந்த இடம் உனக்கு நரகம் போல் காட்சியளிக்கும் அதே நேரத்தில் உயரிய எண்ணங்கள் உனக்குள்ளே இருந்தால் இதே இடம் உனக்கு சொர்க்கம் போல காட்சியளிக்கும் அதனால நீ நல்லவனோ கெட்டவனோ இந்த இடத்த தான் நீ போகணும் அது நரகமாக உனக்கு தெரிய போதா சொர்க்கமாக தெரிய போதா அப்படின்றத உன்னுடைய எண்ணம் தான் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொன்னான் ரொம்ப அழகான ஒரு கருத்து நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோன்றதை வச்சு இந்த உலகம் நல்ல உலகமா இல்லை மோசமான உலகமாக அப்படின்றத பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா வருத்தத்தை கொடுக்குமா அப்படின்றது அந்த நிகழ்வுகளை பொறுத்தது கிடையாது அந்த நிகழ்வை நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்தது அப்படின்றத தான் இங்கே ரூமி நமக்கு சொல்ல முயற்சி பண்ணுறாரு காதலில் பைத்தியக்காரத்தனத்தை தேர்வு செய்யுங்கள் தர்க்கத்தை தியாகம் செய்யுங்கள் வாழ்வை தியாகம் செய்யுங்கள் இரத்தமும் நெருப்பும் நிறைந்த பாலைவனத்தில் ஆபத்து நிறைந்த சாகசத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஒரு காதல் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக இங்கே அவர் வர்ணித்திருக்கார் ஒரு காதலோ திருமண வாழ்வோ இப்படி இருந்தால் ரொம்ப அழகானதாக இருக்கும் அதற்குள்ளே இது தான் சரி இதுதான் தவறு அப்படின்ற தர்க்கத்தை விட்டுட்டு இதுதான் வாழ்க்கைன்ற விளக்கத்தை விட்டுட்டு அங்கே நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சாகசத்தை பண்ணக்கூடிய வாழ்க்கையாக அது இருந்ததுன்னா அது ரொம்ப அழகானதாக காலப்போக்கில் நமக்கு காட்சியளிக்கும் உன் தயவிற்கு போட்டி என்பது இல்லை உன் கதவை தவிர மற்ற கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது இரவில் துளைந்து போன ஒரு நபருக்கு உன் கதவை தவிர வேறேது அடைக்கலம் அப்படின்னு கடவுளை பார்த்து ரூமி கேட்குறார் கடவுள் நம்பிக்கையையும் கடவுளை அவர் நேசிக்கிறதையும் ரொம்ப அழகா நிறைய கவிதைகள் மூலியமா வெளிப்படுத்தியிருக்கார் அதில் தான் இது நீங்க காதலிக்கும் நபருக்கு கோடி பரிசுகளை நீங்கள் கொடுக்கலாம் ஆனா சுயநலமின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை விட பெரிய பரிசை உங்களால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார் உங்களோட சுயநலத்தை விட்டுட்டு நீங்க அவங்களுக்காக மட்டுமே ஒரு சின்ன செயலை செஞ்சா கூட அது மிகப்பெரிய பெரிய பரிசா அவங்களுக்கு இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய செயலை செஞ்சு ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் உங்களோட சுயநலமா மட்டும் இருந்ததுன்னா அந்த பரிசுக்கு ஒரு மதிப்பு அப்படின்றது கிடையாதுன்னு சொல்றாரு இது காதலுக்கு மட்டும் பொருந்தாது எந்த ஒரு நபருக்கு அன்பா நம்ம பரிசளிச்சாலும் அந்த பரிசுக்கு பின்னாடி சுயநலம் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை சுயநலம் மட்டுமே காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் அடுத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நலம் பிறக்கிறது தவிர்க்கவே முடியாத விஷயம் நான் இந்த காணொலியை பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு புரிதலை தான் அந்த புரிதலை ஏற்படுத்தும் போது அதிலிருந்து எனக்கு ஒரு நன்மை வராதா அப்படின்னு கேட்டால் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சில சமயம் இதன் மூலியமாக பணம் கிடைக்கலாம் பணம் கிடைத்தா அதை நான் ஏற்றுக்கிறேன் அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களுக்காக புத்தகத்தை படித்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் நினச்சாலும் அந்த புத்தகத்தை உங்களுக்காக படிக்கும் போது நானுமே அந்த புத்தகத்தை படிச்சுடுறேன் அப்போது பணத்தை தாண்டி எந்த ஒரு செயலை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்தாலும் அங்கே உங்களுக்குன்ற ஒரு நலம் வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் செய்கிற அந்த செயலோட நோக்கம் உங்களுடைய நலம் கருதி மட்டுமே இருந்தால் மட்டும்தான் அங்கே பிரச்சனை ஸோ தன்னலம் மட்டும் இருக்கணும் அப்படின்றதோட அர்த்தம் என்னென்னா தன்னலம் மட்டும்தான் ஒரே நோக்கமாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு தானே தவிர தன்னோட நலம் அங்கே இருக்கவே கூடாது ஏன்னா நான் தான் படுத்திப்பேன் எனக்காக ஒரு விஷயம் இதுலேருந்து கிடச்சாலே நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்ற மனநிலைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது தூசி படிந்த ஒரு சாக்கு பையை ஒருத்தவன் எடுத்து அடித்து போது அதை பார்க்குற நபருக்கு அந்த சாக்கு அவன் அடிக்கிறா மாதிரி தோணலாம் ஆனால் உண்மையாக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த சாக்குக்குள் இருக்கக்கூடிய அழுக்கையும் தூசியையும் வெளியேடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் ஒரு கடினத்தன்மை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரியை உங்களால் வெளியெடுக்க முடியாது நான் சுய ஒழுக்கத்தோட இருக்க போறன்ற முடிவு எடுத்துட்டா என் வாழ்க்கைக்காக எனக்காக ஒரு நல்லதை செய்ய போறன்ற முடிவு எடுத்துட்டா அதை செய்யும் போது நானே அழித்திக்கிறனோ அப்படின்னு எனக்கு தோணும் எனக்கு நிறைய வழிகள் வரும் ரொம்ப என்ன நானே காயப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அது உண்மையா என்னன்னா காயப்படுத்துகிறது கிடையாது எனக்குள்ளே இருக்கிற தூசியை என்னோட எதிரியை உதறி வெளியே தள்ளுறது தான் அப்படின்னு அவர் சொல்றார் இத தன்னோட சுய ஒழுக்கத்துக்காக மட்டும் அவர் சொல்லல இன்னொரு விதமாவும் சொல்றார் வாழ்க்கையில் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய துக்கமும் துயரமும் வந்தால் உங்களை இந்த கடவுள் அழிக்கலை உங்களுக்கு உங்களை தூசி தட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதை உங்களோட சுய ஒழுக்கத்துக்காக நீங்கள் செஞ்சுக்கிற செயலுக்காகவும் பார்க்கலாம் இல்லை உங்களோட கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்ட துயரம் உங்களுக்கு ஏற்படும்போது கடவுள் உங்களுக்காக ஒரு நல்லதை செய்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையை உள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த துயரத்திலேருந்தும் துக்கத்திலிருந்தும் கடந்து போகிறதுக்கு அது ஒரு ஊக்கமாகவும் உங்களுக்கு இருக்கும் அகங்காரம் அப்படின்ற ஏணி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது நம்ம புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஏணியில் ஏறுனா நம்ம வேற எங்கேயும் போக போகிறது கிடையாது எவ்வளவு உயரம் ஏறுறோமோ அங்கிருந்து கீழே குதிக்க போகிறோம் கீழே விரப்போகிறோம் அப்படின்றத புரிந்துக்கணும் அதனால நம்மளோட அகங்காரம்ன்ற ஏணி எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெரிய காயம் நமக்கு ஏற்படும்ன்ற புரிதல் நமக்கு வேணும் இங்கே இவர் சொல்றதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அகங்காரம் இந்த ஈகோன்ற விஷயம் எல்லாம் பண்ண முடியாது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அதை வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா பெரிய காயம் உங்களுக்கு வரும் அது சின்னதாக இருக்கும்போது அப்படியே விட்டுட்டிங்கன்னா சின்ன சின்ன தடுக்கி விழுறதோட நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துலையே இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம் இந்த புத்தகத்தில் படித்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே தான் உங்கள் இங்கே நான் பகிர்ந்துக்கிட்டேன் இது பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க ரூமியோட கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் பிடித்திருந்தால் இதை பற்றி இன்னும் ஆழமாக நிறைய காணொலிகளை நான் பண்ணுறேன் ரொம்ப முக்கியமாக இதில் எனக்கு வாழ்வியல் சார்ந்த புறவாழ்வு சார்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் அகவாழ்வு சார்ந்த காதல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை நான் கொஞ்சமாக சுவைக்காக மட்டுமே இதில் தேர்ந்தெடுத்தேனே தவிர முழுமையாக அனைத்தையும் சொல்லலை இப்போ நான் உங்கள்கிட்ட எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களோட புறவாழ்வு சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கணுமா இல்லை கலைகள் பற்றியும் கவிதைகள் பற்றியும் காதல் பற்றியும் நான் பேசலாமா அப்படின்றத சொல்லுங்க பேசினா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயம் அதை பற்றி நான் பேசுகிறேன் பேசணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு வெறும் வாழ்க்கையில் முன்னேறுறது எப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய கடினத்தன்மையை கையாளுறது எப்படின்றத மட்டும் பேசாமல் நம்ம பேசுகிற விஷயத்தை எடுத்துகிட்டு போய் செயல்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றி மட்டும் பேசாமல் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு கலையை ரசிக்கிறதும் கொஞ்சம் அசுவாசப்படுத்துறதுக்காகவும் என்னோடய காணொலி இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது அதை தாண்டி கொஞ்சம் இங்கே புறக்கணிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் பற்றியும் நம்ம பேசலாம் புறக்கணிக்கப்பட்ட அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா சைட் லைண்டு மெயின் ஸ்ட்ரீம் இல்லாமல் சைட் ஆத்தரை பற்றியும் பேசலாமா அப்படின்னு முக்கியமாக இந்த கிளாசிக்கல் ஆத்தர்ஸை பற்றி பேசலாமா இந்த கம்யூனிஸ்ட சிந்தனைகள் புரட்சிகரமான மாற்று கருத்துக்களை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதற்கான சில புத்தகங்களையும் வாங்கிட்டேன் அதை பற்றியும் பேசுகிறேன் முக்கியமாக இந்த காணொலியை பார்த்த ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் தோணிருக்கலாம் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இல்லை ரெண்டு மூணு வீடியோவாக நான் போடுற வீடியோ வீடியோலாம் ஒரு மாதிரி நாத்திகம் சார்ந்ததாக இருக்குது இன்றைக்கி என்னென்னா கடவுளை பற்றி நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இன்றைக்கி புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்திருக்கீங்க திடீர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று என்னென்னா நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒன்று தெரியும் நம்மளோட வீடியோ எல்லாமே என்னவாக இருக்குன்னா பல்விதமான புத்தகங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் நான் படிக்கிற புத்தகம் இப்படிப்பட்டதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது என்னோட நம்பிக்கை என்ன என்னோட அடையாளம் என்ன என்னோட நான் எதை ஏற்றுக்கிறேன்றதை பற்றி மட்டுமே பேச போகிறது கிடையாது நான் ஏற்றுக்காத எனக்கு பிடிக்காத மற்ற புத்தகத்தையும் நான் படித்து அந்த புத்தகத்தை நான் நம்பினா எப்படி பேசணும் அந்த புத்தகம் உண்மை மாதிரியே பேசுறது தான் என்னோட வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது எனக்கு பிடிச்சது தான் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு நாத்திகம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு கிடையாது அதை பற்றியும் அதை நான் நம்புனா எப்படி பேசுவோனோ அதே மாதிரி பேசினா அது பிடித்த நபர்களுக்கு அது புரியலாம் ஒருவேளை அது பிடிக்காத நபர்களுக்கு கூட இதை இப்படியும் பார்க்கலாமான்னு ஒரு தெளிவு ஏற்படலாம் அதனால் எனக்காக நான் எந்த ஒரு அடையாளத்தையும் உருவாக்கிக்கல எந்த ஒரு அடையாளத்தையும் ஏற்றுக்கலை அதனால தான் நம்ம சேனலோட மாட்டோ கல்வி ஒன்றே அடையாளம் அப்படின்னு போட்டிருக்கோம் வெவ்வேறு அடையாளம் சார்ந்த விஷயங்களை படித்து அதோடய அழகியலை உங்களுக்கு சொல்கிறது தான் என்னோடய நோக்கம் அதனால் நாத்திகமும் வரும் கடவுள் சார்ந்த புத்தகங்களும் வரும் சம்மந்தமே இல்லாத எதேதோ புத்தகங்கள் இங்கே வரும் அதெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பயனளிக்கும் மழியில் பேச முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க